Please subscribe and press the bell button. நாங்க சட்டத்தரணியம் வைமாஷி. இன்று நாங்கள் பிரிவிடல் வழக்கு என்றால் என்ன என்பது பற்றி பார்ப்போம். சிங்களத்தில் இதனை பெதும் நடு என்று சொல்கின்றனர். ஆங்கிலத்தில் இதனை பார்ட்டிஷன் கேஸ் என்று சொல்கின்றனர். அதாவது உங்களுக்கு தெரியும், பிரிக்கப்படாத காணி என்று சொல்கின்றனர். உதாரணமாக ஒரு காணி இருக்கின்றது, அந்த காணியில் கோ ஓனர்ஸ் இருப்பர். நான்கு பேர், இரண்டுக்கு மேற்பட்ட கோ ஓனர்ஸ் இருக்கும் போது அவர்கள் விரும்பி அந்த காணியை பிரித்து கொண்டார்களாயின் அதற்கு பார்ட்டிஷன் டீட் என்று சொல்கின்றோம். அதாவது பெதும் ஒப்பு அல்லது பிரிவிடல் உறுதி என்று சொல்கின்றோம். அந்த உறுதி மூலம் அவர்களுக்கு சமாதானமாக அவற்றை பிரித்து கொள்ள முடியும். அவ்வாறு பிரித்து கொள்வதில் சிக்கல் வருமாயின் நிச்சயமாக மாவட்ட நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும் வழக்கே. அந்த குறித்த காணியை முறையாக பிரித்து தரும்படி தாக்கல் செய்யப்படும் வழக்கே பிரிவிடல் வழக்கு என்று சொல்லப்படும். உதாரணமாக நாங்கள் வைத்துக்கொள்வோம், ஒரு பிரதேசத்தில் 100 பர்ச்சேஸ் காணி இருக்கின்றது என்று. அந்த காணி 100 பர்ச்சேஸ் செய்யும் ஒரு பத்திரவில் பதிவு செய்யப்பட்டிருக்கும், எக்ஸ்ட்ராக்ட் என்று சொல்கின்றோம். அதில் காணி பதிவகத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கும். அந்த 100 பர்ச்சேஸ் காணி ஒருவருக்கு சொந்தமாக இருக்கும்போது அந்த நபர் அதை அதற்கு பிளான் ஒன்று வரைந்து தெளிவாக அவற்றை பிரிக்காமல் அந்த ஒரே 100 பர்ச்சேஸை ஒரே ஒரு பிளானில் 100 பர்ச்சேஸ் என்று இருக்கும். அந்த 100 பர்ச்சேஸை பிரிக்கப்படாத, அந்த 100 பர்ச்சேஸிலிருந்து பிரிக்கப்படாத 20 பர்ச்சேஸ் ஒரு நபருக்கு விற்பனை செய்திருப்பார் அல்லது நன்கொடை வழங்கியிருப்பார். இன்னும் ஒரு பிரிக்கப்படாத 10 பர்ச்சேஸை இன்னும் ஒரு நபருக்கு விற்றிருப்பார் அல்லது நன்கொடை வழங்கியிருப்பார். அவ்வாறு அந்த 100 பர்ச்சேஸுக்கும் சொந்தக்காரர் 10 பேருக்கு அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்களுக்கு பிரிக்கப்படாத பகுதிகளாக வழங்கியிருப்பார். இந்த சந்தர்ப்பத்தில் நிச்சயமாக வேறு வேறு உறுதிகள் இருக்கும், அவர்களுக்கு தனித்தனியான உறுதிகள் இருக்கும். எனினும் அந்த உறுதிகள் பிரிக்கப்படாதவையாகவே கருதப்படும். ஏனெனில் அதற்கு தெளிவாக ஒரு பிளான் வரையப்பட்டு லோட் தனியாக பிளானில் பிரித்து காட்டப்படவில்லை. பிளானில் பிரித்து காட்டிய பின்னர் அந்த பிளான் உறுதியிலும் இடம்பெற வேண்டும். இவ்வாறு அதிகமான நபர்கள் இருக்கும் சந்தர்ப்பத்தில் அனைவரும் விரும்பினால் அவற்றை ஒரு சேவியரை நாடி அந்த 100 பர்ச்சேஸுக்குரிய பிளானை வழங்கும் போது அவர் எத்தனை பேருக்கு எத்தனை பர்ச்சேஸ் இருப்பதென்று பார்த்து அதனை லோட்டாக சரியாக உடைத்து பிளானை வழங்குவார். வழங்கிய பின்னர் அந்த பிளானை வைத்து எங்களுக்கு டீட் ஆஃப் பார்ட்டிஷன் என்று பிரிவிடல் உறுதியை வரைந்து கொள்ள முடியும், பிரச்சினை இல்லை. இந்த சந்தர்ப்பத்தில் அன்டிவைடட் போர்ஷன் குறியவர்கள், அது காலப்போக்கில் அவ்வாறே நொபெது என்று இருக்கும் சந்தர்ப்பத்தில் சில சந்தர்ப்பத்தில் அதனுடைய பர்ச்சேஸ்கள் பாதைக்கு சென்று வேறு வேறு விதங்களில் குறைய முடியும். அந்த அந்த 100 பர்ச்சேஸ் 90 பர்ச்சேஸ் ஆக இருக்கும் சந்தர்ப்பத்தில் மொத்தமாக, உதாரணமாக நாங்கள் சொல்லும் போது 20 பர்ச்சேஸ் ஒரு நபருக்கு வழங்கப்பட்டிருக்கும், இன்னும் 30 பர்ச்சேஸ் இன்னும் ஒரு நபருக்கு, அவ்வாறு 10 பர்ச்சேஸ் என்று இன்னும் 5 பேருக்கு வழங்கப்பட்டிருக்கும். அப்போது 100 பர்ச்சேஸ் பிரித்து வழங்கப்பட்டுள்ளது. எனினும் இருப்பது மொத்தத்தில் இருப்பது 90 பர்ச்சேஸ், 10 பர்ச்சேஸ் பாதைகளுக்கோ அவ்வாறு சென்றிருந்தால். எனவே இந்த 90 பர்ச்சேஸையும் பிரிக்கும் போது அவர்கள் பிரிக்கப்படாத 30 பர்ச்சேஸ் வழங்கப்பட்டவர் அதை பார்ப்பார். அதே மாதிரி பிரிக்கப்படாத 20 பர்ச்சேஸ் வழங்கப்பட்டவர் 20 பர்ச்சேஸை வேண்டுமென்று பிடிப்பார். இந்த சந்தர்ப்பத்தில் பிரச்சனை இருக்கின்றது. எழும்போது நிச்சயமாக அவர்கள் மாவட்ட நீதிமன்றத்தை நாடி வழக்கு தாக்கல் செய்யக்கூடிய சந்தர்ப்பங்கள் எழுகின்றன. இந்த சந்தர்ப்பத்தில் பல காலங்கள் எடுக்கும் வழக்கு முடிவதற்கு, பிரிவிடல் வழக்கு என்று சொல்லும் போதே பிரச்சனைகள் இருப்பதால். எனவே இந்த சந்தர்ப்பத்தில் பாரிய சிக்கல்களையும் எதிர்நோக்க வேண்டிய சந்தர்ப்பங்களுக்கு ஆளாவார். எனவே உண்மையில் பிரிவிடல் வழக்கு என்பது அதுதான். அதாவது கோனஸ் இருக்கும் போது அந்த குறித்த காணியை பிரிப்பதில் பிரச்சனை ஏற்படும் போது சரியாக முறையாக பிரித்து தரும்படி போடப்படும் வழக்கு. காணி வழக்கு என்று நாங்கள் சொல்லுவோம், லேண்ட் கேஸ் என்று. அது காணிகளின் எல்லை பிரச்சனைகளுடன் சம்பந்தப்பட்டு இடப்படும் வழக்கு. எனவே காணி வழக்குக்கும் பிரிவிடல் வழக்குக்கும் வேறுபாடு இருக்கின்ற. பிரிவிடல் வழக்கும் காணி சம்பந்தப்பட்டது தான். இன்னும் அந்த காணியின் பிரிவினைகளில், அதாவது அன்டிவைடட்லிருந்து டிவைடடாக வருவதில் உள்ள சிக்கலுக்காகவே அந்த பிரிவிடல் வழக்கு தாக்கல் செய்யப்படுகின்றது, பிரித்து தரும்படி. எனவே
பிரிவிடல் வழக்கு ஒன்று தாக்கல் செய்யப்படுவதற்கு அது பிரிவிடல் வழக்கு சிவில் வழக்காகும். அந்த வழக்கை தாக்கல் செய்வதற்கு குறித்த காணி அமைந்துள்ள மாவட்ட நீதிமன்றம் இதில் தாக்கல் செய்ய முடியும். உதாரணமாக நாங்கள் குர்நகலில் ஒரு காணி அமைந்திருப்பதென்றால் குர்நகல் மாவட்ட நீதிமன்றத்துக்கு செல்ல வேண்டும். நிக்கவரட்டியவில் ஒரு காணி அமைந்திருப்பதென்றால் நிக்கவரட்டிய மாவட்ட நீதிமன்றத்துக்கு செல்ல வேண்டும். நீர்கொழும்பில் நிகம்புவில் ஒரு காணி அமைந்திருப்பதென்றால் பிரிக்கப்பட வேண்டும் என்றால் அது நீர்கொழும்பு மாவட்ட நீதிமன்றத்துக்கு செல்ல வேண்டும். அது தவிர கொழும்பில் ஒரு காணி அமைந்து இருக்கும் என்று சொன்னால் நிச்சயமாக அங்கே கொழும்பில் அலுத்கடை புதுக்கடை பிரதேச எல்லைக்கு நீதிமன்றத்துக்கு உட்பட்ட பகுதியில் அந்த காணி அமைந்திருப்பதென்றால் அங்கே உள்ள மாவட்ட நீதிமன்றத்துக்கு செல்ல வேண்டும். எனவே இந்த பிரிவிடல் வழக்குக்கு தாக்கல் செய்வது மாவட்ட நீதிமன்றத்தில் தனிப்பட்ட சட்டத்திறன்கள் ஊடாக தாக்கல் செய்யப்படும் வழக்காகும். உங்களுக்கு பிரிவிடல் வழக்கு சம்பந்தமாக வேறு ஏதாவது கேள்விகள் இருப்பின் கமெண்ட் செய்யுங்கள். அடுத்ததாக இன்னொரு வீடியோவில் அதனை நாங்கள் கலந்துரையாடுவோம். நன்றி. Please subscribe and press the bell button.